அவர்கள் சார்பாக அலலியம் அவர்களுக்கு பட்டாளம் பற்றி கவனிப்படுகிறது. தூத்துக்குடி அவர்கள் சார்பாக குடும்பம் சாரணிக்கு குற்றம் வழங்குவதற்கு சாலை கொடை கழிவுறது என் வாரி ஒன்று டிரைவர் வேலை விளையாடுகிறார். உடல்படி வாங்க மற்றும் கொடுக்கும் சாரதிக்கு வழங்குவர் எம் ராமசாமி டிஎஸ்சி துப்பாசுபட்டி வாங்கறதுக்கும் கொடுக்கிறதுக்கும் அவங்க தான் கொடுக்காங்க. எம் ராமசாமி டிஎஸ்சி துப்பாசுபட்டி நடந்து முடித்த பெரியமாட்டி பதிவு உடல் பரிசு 9000 வாதி உணவர் எஸ் பொறுப்பு தொழிலதிபர் புதூர் பாண்டியபுரம் அந்த பரிசை கட்டி சென்றது பி பாபு நாயக்கர் கோயம்புத்தூர். பாபு நாயக்கர் கோயம்புத்தூர் பரிசு வழங்குவர் எஸ் பொன்முருகன் தொழிலதிபர் புதூர் பாண்டியபுரம் அந்த பரிசை கட்டி சென்றது பி பாபு நாயக்கர் கோயம்புத்தூர். எடுத்து எடுத்து அதையும் எடுத்து
நம்மளுடைய மாட்டுவண்டி சின்ன மாட்டுவண்டி பெரிய வண்டி ரேஸ் வந்து நல்ல முறையில் டிஎஸ்பி சம்பத் அவர்கள் வந்திருக்காங்க, இன்ஸ்பெக்டர் சண்முகராஜ் சார் வந்திருக்கிறாரு, எஸ்ஐ சங்கர் வந்திருக்காப்புல, நான் நேற்று பேசிய டிஎஸ்பி சுரேஷ் நம்மளுடைய அவரும் நேற்று பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஏதோ எங்கேயோ மீட்டிங் போகிற வர முடியலன்னு அவரும் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. எஸ்பி நமக்கு நல்லா நேற்று ஹெல்ப் பண்ணி இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர் பேச்சு கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணி அம்மாவோட அருளால் நான் பேசினேன். ஆனால் எல்லா விஷயங்களும் நேற்று நல்லா முடிஞ்சது வந்து நம்முடைய சந்தன மாரியம் இப்போ சந்தன மாரியம் அருளாலும் நம்முடைய காளியம்மாவோட அருளாலும் தான் எல்லாம் சுபிட்சமாக முடிஞ்சு எல்லா அனுமதியும் மல 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 மலன்னு நான் ஒரு அஞ்சு மணிக்கு தான் பேசினேன், அஞ்சு மணி தான் ஏழு மணிக்குள்ள எல்லாம் பேசி அங்கே பேசி இங்கே பேசி ஏன்னா முதன் முதல்ல நம்ம ஊரில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய நம்மளுடைய பிறவி பயனிலேயே இந்த இந்த வருஷம் இந்த நாள் தான் இன்னைக்கு நல்லபடியாக ஆண்டனுடைய அருளால் நம்ம நல்ல ரேஸ் வண்டி நடத்தி கரகாட்டம் நடத்தி மற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்து நல்லபடியாக அம்மனோட அருளால் சீர் சிறப்போட நடந்து இன்னைக்கு இன்னையோட இந்த ரேஸ் வண்டியோடு இந்த திருவிழா நல்லபடியாக முடித்து கொடுத்ததுக்காக முதலில் நம்மளுடைய காளியம்மனுக்கும் சந்திரமாரிக்கும் கடைசியம்மனுக்கும் காந்தாரியம்மனுக்கும் பேச்சியம்மனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல நம்ம ஊர் சார்பாக இங்கே வந்திருக்க நம்மளுடைய சகோதர டிஎஸ்பி சம்பத்குமார்களுக்கும் சகோதர இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் சங்குராஜ் அவர்களுக்கும் மற்றும் புதியம்பூர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சங்கர் அவர்களுக்கும் அவர் கூட வந்திருந்த உமன் போலீஸ் மற்றும் உமன் எஸ்ஐ மற்றும் அங்கே வந்திருந்த தலைமை காவலர்கள் காவலர்கள் கொண்டு தலைமை காவலர் எல்லோரும் இன்று நல்லபடியாக இருந்து நமக்கு என் கண் முன்னாடியே நான் எத்தனையோ மீட்டிங் நான் போயிருக்கிறேன், எத்தனையோ நான் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்நாளில். இன்று நாம் பிறந்த இந்த மண்ணில் நாம் பிறந்த ஊரில் இந்த இவ்வளவு கோலாகலமாக அம்மனுடைய சந்தனமாரி காளியம்மன் கருப்பசாமி அல்லால சீர சிறப்போடு இந்த விழா இனிதே நல்ல நம்மளுடைய மனசில் என்னெல்லாம் நினைச்சிருந்தோமோ அதை விட அதிக எதிர்பார்ப்போட நல்ல நடந்து முடிஞ்சிருக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல நாம் கேட்டவுடன் இங்கே நிறைய பேர் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க, நிறைய பேர் பேர்லாம் தெரியல, ஒரு சில பேர்லாம் தெரியுது, அதில் எல்லாம் குத்து விளக்கு ரொக்க பணம் மற்றபடி சாமிக்கு உண்டான மாலை மரியாதை இந்த நம்மளுடைய பந்தல் அமைப்பு எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரும் அவங்க கையிலிருந்தும் ஒவ்வொரு உதவி செஞ்சுருக்காங்க. அது எனக்கு பேர் தெரிஞ்ச தெரியாத அனைவருக்கும் உதவி செஞ்ச அனைவருக்கும் என் சார்பாகவும் நம்ம வேளாயுரம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் உங்களுக்கு நான் மிக்க மனங்கணிந்த ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் காசு இருக்கும், ஆனால் கொடுக்கறதுக்கு வந்து மனசு இருக்காது. கோடி ரூபா இருக்கும், 10,000 கோடி இருக்கும், ஒரு ரூபா கூட உண்டியில் போட மாட்டாங்க, ஒரு பிச்சைக்காரங்களுக்கு கூட ஒரு ரூபா கூட போட மாட்டாங்க. அப்படி ஆளுக்குலாம் இப்போ நான் ஏழை எட்டுலையும் பார்த்துட்டு வரேன், இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. அந்த இதுலேயும் கூட ஒரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரு நம்ம ஊருடைய மக்கள் மனதுக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் வந்து நல்லபடியாக எல்லாரும் இருக்கணும், இந்த ஊர் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கெமிக்கலாக இருக்கட்டும் நம்ம மேல்மருதூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், தம்பி புதுப்பாண்டியத்தை சேர்ந்த தம்பி முருகன் என்று நினைக்கிறேன் அவராக இருக்கட்டும், இங்கே எங்கள் அண்ணன் குருசாமி அண்ணன் மகன் குமார் வந்திருக்காப்புல அவரும் டொனேஷன் கொடுத்துருக்கிறாரு, அங்கேருந்து கேபி தலைவாரத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தால் கூட மெனக்கிட்டு வந்து அவள் அம்மாவுக்கு ரஞ்சித மாதிரிக்கு இந்த ஊராக இருந்தாலும் கூட அங்கேருந்து நம்ம அம்மா பிறந்த ஊருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு என் மகனும் வந்து இன்னைக்கு நல்லா அவன் கையால் பெரிய பெரிய பரிசு கொடுத்துருக்காப்புல முருகன் கொடுத்துருக்காப்புல அது மாதிரி நிறைய பேர் கொடுத்தாங்க, மதியழகன் முருகன் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, இன்னும் பேர் சொல்லாத ஆட்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் பேர் சொல்லலன்னு மன்னிச்சுக்கோங்க எனக்கு பேர் தெரியல. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னா இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு ரூபா கொடுத்தா கூட ஒரு உள்ளன்போடு சாமிக்காக கொடுத்து நம்ம உள்ளம் போல் நம்ம எண்ணம் போல் நல்லபடியாக இந்த நிகழ்ச்சி இறைவன் வரலால் காளியம்மன் வரலால் நல்லபடியாக சீரும் சிறப்போடும் நல்லபடியாக முடிந்துவிட்டது. அதேபோல் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற நம்மளுடைய காளியம்மன் திருவிழாவையும் இதே போல் சிறப்பாக நம்ம அனைவரும் நமக்குள் 1000 மனவர்த்தன் இருந்தால் கூட அதையெல்லாம் ஊருக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு நல்லது யாருனாலும் செய்யலாம், அதை செய்யறதுக்கு நாலு கிழமெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜாதி மதமெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லவங்க யாருனாலும் செய்யலாம், யார் கொடுத்தாலும் நல்லது நல்லது செஞ்சாங்கன்னா கடவுள் ஏற்றுக்கிட்டு தான் போகிறாரு. அந்த வகையில் இந்த ஏற்பாடு செய்த இந்த விழா கமிட்டியாக இருக்கும் இதை நடத்தி முடித்த விழா கமிட்டியை சேர்ந்த நான் பேர் சொன்ன ஒவ்வொரு பேரையும் சொன்னால் என் பேரை சொல்லம்பாங்க அனைத்தருக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்களை ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மீண்டும் நன்றி பாராட்டி இந்த சிறிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைத்து பொதுமக்களுக்கும் எனக்கும் மனதில் இடம் கொடுத்து வந்து என்னை இந்த ஸ்டேஜில் எல்லாரையும் உட்கார வைத்து எல்லாருக்கும் பரிசு வழங்க
கூப்பிட்டவுடன் ஓடோடி வந்த டிஎஸ்பி சம்பத் சார் அவருக்கும், இன்ஸ்பெக்டர் சண்முகம் சார் அவருக்கும், எஸ் ஏ அவருக்கும், சுரேஷ் டிஎஸ்பி அவருக்கும், எஸ்பி அவர்களுக்கும், மற்றும் கலந்து கொண்ட அனைத்து வண்டி சின்ன வண்டி பெரிய வண்டி உரிமையாளர்களுக்கும், அந்த சாரதிகளுக்கும், அதை ஓட்டி வந்த ஓட்டுநர்களுக்கும் நான் மீண்டும் என்னுடைய நன்றியை இந்த காலை வேளையில் மனதார தெரிவித்துக் கொண்டு பிரிகிறேன், விடை வருகிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். செய்தார்கள்.